கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமும் அன்புமான சகோதர சகோதரிகளை, அருள்நாதர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் என்ற கொடிய வாதை நிமித்தமாக உலகமே கலங்கி போயிருக்கிறது. ஒருவேளை இந்த வாதையினால் உள்ள உயிர் இழப்புகள் மிக அதிகமாக இராவிட்டாலும் இதனுடைய பரவும் தன்மை மிக அதிகமாக இருக்கிறது. இதிலிருந்து விடுபட நமக்கு எந்த விதமான மருத்துவமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். ஆனால் இந்த நாட்களில் இது பரவாமல் இருக்க, நம் நலம் காக்க பிறர் நலம் பேண நான் ரொம்ப எச்சரிப்போடு இருக்க வேண்டும். எச்சரிப்போடு இருக்க வேண்டும், பீதியோடு பயத்தோடு கூட இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட வாதைகள், கொள்ளை நோய்கள் வரலாற்றில் இதற்கு முன்பாக இருந்ததே இல்லை என்று சொல்ல முடியாது. நம்முடைய தலைமுறையில் இப்படி ஒரு கொடிய கொள்ளை நோயை, உலகளாவிய கொள்ளை நோயை நாம் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, வேத வரலாற்றை பார்க்கும்போது எப்படிப்பட்ட பல வாதைகள் மக்கள் மத்தியிலே வந்திருந்தன. ஆனாலும் அந்த வாதைகள் உலகத்தை அழித்து விடவில்லை. கண்டிப்பாக அந்த வாதைகள் நிறுத்தப்பட்டன. இந்த நாட்கள் இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது குறிப்பாக மூன்று இடங்களிலே வாதை நிறுத்தப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது என்ற வரலாற்று பதிவுகளை நான் காண்கிறேன். ஏறத்தாழ ஒரு 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே ஆரோனுடைய நாட்கள் இது. அந்த நாட்களில் ஒரு பயங்கரமான கொடிய வாதை வந்தது. வேத பதிவு செய்கிறது ஏறத்தாழ 14,700 பேருக்கும் அதிகமான பேர் அந்த வாதையிலே கொல்லப்பட்டார்கள். மக்கள் முழுவதும் அழிந்து போகாதபடி வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமம் 16:48 வசனம், ஆரோன் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். இறைவனுடைய பெரிதான கிருபை. ஏறத்தாழ 770 கோடி மக்களிலே 9,000 பேர் மரித்திருக்கிறார்கள். வேதனைதான். அந்த குடும்பங்களுக்கு இறைவன் ஆறுதல் செய்வார். அன்றைக்கு ஆரோன் செத்தவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நடுவே நின்றது போல இறைப்பணியாளர்கள், கர்த்தருடைய ஊழியர்கள், ஒன்றான மெய் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர் இன்றைக்கு அவர் நடுவே நிற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இனிமையாயிலும் தேவனுடைய இரக்கம் வெளிப்படும்படியாக பிரியமானவர்களே நாம் நடுவே நிற்க வேண்டும். எண்ணாகம 16:48 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. ஆண்டவரே, இதோடு போது ஐயா, தயவாய் வாதையை நிறுத்தும் ஆண்டவரே என்று செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே ஆரோன் ஆகிய இறை ஊழியர்கள் நிற்கும்போது வாதை நிறுத்தப்படும். அது மாத்திரமல்ல, ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதினுடைய நாட்களிலேயும் ஒரு கொடிய வாதை வந்தது. பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 24:25 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும்
செலுத்தினான். அப்பொழுது கர்த்த தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். நாமும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனோடு உள்ள ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்மை அவருடைய கரத்தில் சர்வாங்க தகன பலியாக, அவருக்கேற்ற சமாதான பலியாக, ஜீவ பலியாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி இன்றைக்கு வேண்டிக் கொள்வோமானார். அப்பொழுது கர்த்த தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கண்டிப்பாக கேட்பார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை அப்பொழுது நிறுத்தப்பட்டது. அந்த வாதையிலும் கூட அதற்கு முன்பாக 70,000 பேர் இஸ்ரவேலிலே மரித்து போனார்கள் என்ற ஒரு பதிவு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு உயிர் பலி எண்ணிக்கை கூட காத்திருக்க வேண்டாம். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட்டு நம்மை ஒரு சர்வாங்க தகன பலியாக, சமாதான பலியாக, அவருக்கேற்ற அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை செய்ய அர்ப்பணித்து தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோமானார், இந்த பார் உலகுக்காக வேண்டிக் கொள்வோமானார், கர்த்தர் நிச்சயமாய் வாதையை நிறுத்துவார். இன்னொரு பதிவை கூட உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருப்பாடல்கள் சங்கீதம் 106:30-31 ஒரு பழைய நிகழ்வு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதுவும் ஏறத்தாழ 3600 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே ஆரோனுடைய நாட்களிலே நடந்தது. இன்னும் ஒரு பெரிய வாதை அவர்கள் நடுவே வந்தது. அப்பொழுது அங்கே பினகாஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த பினகாஸ் எழுந்து நின்று சங்கீதக்காரன் இப்படியாக பதிவு செய்கிறான், நியாயம் செய்தான். இன்றைக்கு நாம் அநியாயத்தை விட்டு விலகி நாம் நியாயம் செய்வோமே அண்ணா. எல்லாரும் நியாயம் செய்தார்கள் என்றல்ல, ஒரு பினகாஸ் எழும்பி கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றுவதற்கு தீர்மானித்து நியாயம் செய்தான். வேதம் சொல்லுகிறது, அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக எந்தெந்தைக்கும் அவனுக்கு பினகாசுக்கு மீதியாக எண்ணப்பட்டது. ஒருவேளை அந்த வாதையினாலே 24,000 பேர் மரித்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வேண்டாம் பிரியமானது, 24,000, 70,000, 14,000 என்ற இலக்குகள் வேண்டாம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். இன்றைக்காக தேவன் தேசத்துக்கு மனுக்குலத்துக்கு இரக்கம் செய்யும்படியாக ஒரு ஆரோனாக, ஒரு தாவீதாக, ஒரு பினகாசாக நீங்களும் நானும் எழும்புவோம். திருச்சபை எழும்பட்டும், திருச்சபை எழும்பட்டும். பிரியமானவர்களே, தேசம் சுகித்திருக்கட்டும். இந்த காலகட்டத்திலே நம்முடைய அரசுகள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் அறிவுரைகளுக்கும் முழுமையாக நாம் ஒத்துழைக்க வேண்டும். மருத்துவ நிபுணர்கள் கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கு மேலாக நாமும் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமாக. தேசத்துக்கு தேவன் சேமத்தை கட்டளையிடுவார். நம்முடைய தேசம் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும், எல்லாரும் நல்ல இணக்கத்தோடு இருக்கணும். அதற்காக வேண்டிக் கொள்வோம். வேதத்தில் செய்யப்பட்ட அந்த பதிவு, வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கே அது எழுதப்படட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.